ஏக்கா நம்ம எல்லாரும் இப்படி ஒரே ரூம்ல படுத்து எத்தனை வருஷம் ஆச்சு என்னக்கா? ஆமா சின்ன பொண்ணு, சின்னதே இதுக்கு நம்ம ஐஷுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அந்த திமிர் பிடிச்சவளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அத்தை ஐஷுவும் சித்தியும் ரூம குடுக்கலல, அதனால தான நம்ம இப்படி படுத்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, இந்த ஸ்ரீதேவி இருக்கல உண்ணுக்கு ஆமாட்டா, அவள அவ ஆதகாரியும் பெட்ல தான் தூங்கவளாம், இல்லனா தூங்க மாட்டாவளாம. ஆமா சின்ன பொண்ணு, பாவம் பூமாரி அப்பாவும் சுபியும் அந்த ரூம்ல படுத்துக்கலாம்ல, இவத குடுக்கவே மாட்டேன்டாலே, கடைசில இப்போ மாடில தானே படுத்து தூங்குறாங்க. ஏக்கா அந்த ஸ்ரீதேவி அத்தை மேல உண்மையாவே பாச வச்சிருக்கா, பணத்துக்காக தானே இருக்கா, எப்படினாலும் இந்த வீட்டை அவளுக்கு கொடுத்துட மாட்டாவளான்னு ஒரு ஆசையில தான் இருக்கா. அதெல்லாம் நான் கொடுக்க விட மாட்டேன் சின்ன பொண்ணு, ஏன் மொவே சுபினுக்கு தான் இந்த வீடு. ஐயே இது என்ன, ஆடு மாடுங்க மாதிரி இப்படி லைனா படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா வா, உங்க அம்மா மாடுனா பெத்த புள்ள நீ யாரு? போதும் போதும், ரொம்ப சிரிக்க வேண்டாம். ஆமா இப்படி லைனா படுத்துட்டு இருக்கீங்களே, பாத்ரூமுக்கு எப்படி தான் போயிட்டு வருவாங்களா? அப்புறம் மிதிச்சிட்டு நான் என்ன கேட்க கூடாதுப்பா? யார் கனவே, எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டியடி, அதனால தானே ஹால்ல கிடக்கும், பரவேன மிதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் சித்தி, ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு உடனே ரொம்ப ஓரம் கட்டாதீங்க, உங்களுக்கு அந்த பூமாரி மட்டும் தான் நல்லத, நான் உங்க கண்ணுக்குலாம் இப்ப வில்லியா தானே தெரியவேன். சின்ன பொண்ணு, இவ கிட்ட எதுக்கு வாயை கொடுத்துட்டு இருக்க, அவ நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தான் எழுந்துப்பா, நம்ம அப்படியா சீக்கிரமா எழுந்து வேலை பார்க்க வேண்டாம். ஆமா ஆமா, காஞ்சி போன தோசையை சுடுறதுக்கு அக்காளும் தங்கச்சியும் காலையிலேயே எழுந்துக்கோங்க. என்ன ஐஷு, நம்ம அம்மா வீட்டை ரொம்ப தான் கேவலமா பேசிட்டு இருக்க, இதே தோசையை சாப்பிட்டு தானே நீ வளர்ந்த. அடேங்க அப்பா, அம்மாவை கொஞ்சமா குறை சொன்ன உடனே என்ன கோவம் வருது, இவ்வளவு பாசம் இருக்கிற ஆளு அம்மா கடனால இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த கடனால நீ அடைக்க வேண்டியதானடி, நீ அவங்களுக்கு ஒரே பொண்ணு தானே. ஐஷு நீ என்ன லூசா, நான் என்ன கேக்குறேன் நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய் மலுப்பாதடி, பொண்ண பத்தி எனக்கு தெரியாது, நீ சரியான கேடிடி, நீ எப்படி கடன் அடைக்கிறதுக்குலாம் உதவுவ, நான் என்னதான் பேசினாலும் கொஞ்சத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும், ஏனா இந்த வீட்லயே கோடீஸ்வரினா அது நான் மட்டும்தான். மிஸ்ஸஸ் கோடீஸ்வரி மேடம், உங்க பெருமையெல்லாம் கொஞ்சம் வெளியில தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு இங்க தூக்கம் வருது, கொஞ்சம் வழிய விடுறீங்களா? என்ன சித்தி, அப்ப நான் பைத்திய மாதிரி வெளிய இருந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா? ஏமா உனக்கு வெளியில நின்னு பேச கஷ்டமா இருக்குனா இந்த முக்கல கூட நின்னு பேசிட்டே இரு. என்னமா உன் பெத்த பொண்ண கிண்டல் பண்றாங்க, நீ நல்ல பல்ல கட்டி சிரிச்சிட்டே இரு, நீ என்ன பெத்தியா இல்லையானே தெரியல. ஐஷு உனக்கு விவரமே தெரியாதா, உங்க அம்மா உன்னை பேக்கவே இல்ல, தவிடுக்கு தான் வாங்கிட்டு வந்தா, அப்படிதானக்கா? என்ன சின்ன பொண்ணு இப்படி உண்மையா சொல்லிட்ட? அம்மா சின்னதே, பாவம் சின்னதே, ரொம்ப ஓட்டாதீங்க, அவளுக்கு பிரஷர் அதிகமாயிட போகுது. இப்படி ஒருத்தங்களுக்கு பிரஷர் ஏத்தி விட்டுட்டு அதுல ரசிச்சு ரசிச்சு சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொட்டீஸ்வரி, நான் கொட்டீஸ்வரினு மத்தவங்களுக்கு பிரஷர் கொடுத்தல, உங்களுக்கு வந்தா வலிக்குதா? ஏ சிவானி பூமாரி, நம்ம எல்லாரும் அந்த ரூம்ல போய் படுப்போம், அங்க உங்க அக்கா நல்ல ஏசி போட்டு குளு குளு குளுன்னு வச்சிருக்கா, அங்க போய் தூங்க போவேனா, அவளுக்கு தூக்கம் வரலையா, அவ இங்கே நின்னுட்டு போறா. ஆ சரிதா, என்ன சோரிங்க அத்தை, நான் ஏசி போட்டு ரெடி பண்ணி வைப்பேனா, இவளங்கலாம் போய் படுப்பாளுங்களா? ஐயோ நீங்களா படுத்தாலும் படுப்பீங்க, நான் போறேப்பா. ஏப்பா போப்பா. சித்தி கொஞ்சம் எல்லாரும் இடம் விட்டு படுத்துக்கோங்க, திடீர்னு எனக்கு பாத்ரூம் அவசரமா வந்துச்சுனா நான் எப்படி போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாப்பா, உன் பாட்டுக்கு பெட்ரூம்ல ஒரு கப் வச்சுக்க, விடிய விடிய இருந்துக்க. சரி சரி, நாளைக்கு எப்படினாலும் வந்துடுறேன், போதுமா? ஆ சரிடி, மறந்துடாத. மறக்க மாட்டேன்டி. திவ்யா இந்த நேரத்துல மாடியில இருந்து யார் கூட பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கூட தான் பேசுறேன், இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்துற? என்ன திவ்யா, பெத்த தாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்க, வா போன பேசிட்டு இருக்கா, அவ உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கா, அவளை போய் ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க? வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க, பெத்தாங்கன்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. என்ன திவ்யா, அந்த சித்ரா சொன்ன உடனே நம்பிட்டியோ? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நான் தான் 10 மாசம் உன சுமந்து பெத்தேன். ஆமா திவ்யா, உங்க அம்மா சொல்றதா சரி, சும்மா கண்ட கண்டல பேச்சலாம் நம்பிட்டே இருக்காதம்மா, தாயும் பிள்ளையையும் அவளை பிரிக்க பாக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்த உடனே அக்கா தங்கச்சி ஆயிட முடியுமா? சொல்லுவாங்கல்ல உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு. நல்ல அருமையா பேசுறீங்க பாட்டி, இந்த காலத்துல எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, அத மட்டும் எடுத்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அம்மா யாராச்சும் இருக்காங்கன்னு போய் பாத்துட்டு வாமா, இவ வேற கத்தி கத்தி பேசிட்டு இருக்கா. இருடி பாத்துட்டு வரேன். அதுக்காக இந்த ஸ்ரீ
மொட்டை மாடியில வந்து இப்படி தனியா நின்னு பேசினா தாய்க்கு சந்தேகம் வராதா? இது கூட கேட்க கூடாதா? பாட்டி, முதல்ல பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கணும். இப்படி சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தீங்கனா அப்புறம் உண்மையிலே தப்பு தான் நடக்கும். திவ்யா, அம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா. அவ ஏதோ கோவத்துல தெரியாதனம பேசிட்டே இருக்கா. அவளுக்கு ஈக்குவலா நீ போட்டி போட்டுட்டு இருக்காத. நீ கீழ போய் பெட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வை. அவளுங்க வேற ஏதாச்சும் வந்து படுத்துற போறாளுங்க. ஏப்பா, இனிமே வா பாடு, வா மோவா பாடு. ஒரே அடியா பிள்ளைக்கு செல்லத்தை கொடுத்துட்டு இருக்காத. நான் கிளம்புறப்பா. பிரஷருக்கு வேற மாத்திரை போட்டிருக்கேன். தூக்கம் வருது, போய் தூங்க போறேன். அம்மா, கிழவி ரொம்ப ஓவரா பேசுதுமா. கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. அப்புறம் கோவத்துல ஏதாச்சும் திட்டி விட்டுற போறேன். அப்புறம் உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. திவ்யா, அவங்க கிட்ட கோவப்படாத. உனக்கு ஏதாச்சும் கோவப்படணும்னா என் கிட்ட காட்டு. அவங்க வயசானவங்க. உன சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பாத்து பாத்து வளர்த்துருக்காங்க தெரியுமா? எல்லார் வீட்லயும் சின்ன குழந்தைங்கள பாத்து பாத்து தான் வளர்ப்பாங்க. என்னமோ நீங்க தான் பண்ண மாதிரி ரொம்ப அதிசயமா பேசிட்டு இருக்கீங்க. ஏ திவ்யா, அந்த பூ மாதிரி ஐஷு எல்லாரும் வீட்டுல தான் இருக்காளுங்க. நீ எதிர்த்து எதிர்த்து இப்படி பேசுறதுல அவளுங்க எல்லாம் பார்த்தாளுங்கன்னு வையே, எனக்கு கேவலமா நினைப்பாளுங்க. ஆமா, இப்ப நினைச்சா என்ன, நினைக்கலாம் என்ன, எனக்குலாம் அதை பத்தி காவலையே கிடையாது. லூசு மாதிரி பேசாதடி. சரி சரி வா, லேட் ஆகுது. உனக்கு பிடிச்ச மேகி செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு தூங்கு. நல்ல வேலை மேகி செஞ்சிருக்க, நானும் தோசையோட பயந்துட்டேன். சரிடி வா. அம்மா, ஒரு நிமிஷம், நாளைக்கு நான் காலேஜுக்கு போகும்போது எனக்கு 3000 ரூபாய் வேணும். அப்பாட்ட கேட்டு வாங்கி கொடு, சரியா? 3000 ரூபாயா? எதுக்குடி? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேமா. எனக்கு 3000 ரூபாய் தேவை. நீ அப்பா கிட்ட வாங்கி கொடுக்குற. ஐயோ, என்னன்னு சொல்லி கேப்பேன்டி. நீ வெளியில போறேன்னு சொல்லி கேட்டா விட மாட்டாரு, திட்டுவாருடி. ஏதாச்சும் போய் சொல்லுமா? என்னன்னு சொல்லுவேண்டி. எதுக்குமா இப்படி நடிக்கிற? உன் வயித்துல பொறக்காத என்னையே ஏதோ 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த மாதிரி உன் புருஷன் கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்க. ஏதாச்சும் பொய் சொல்லி சமாளிமா. பொய் சொல்றதுக்கு உனக்கு நானா சொல்லி தரணும்? நீ உங்க அப்பா வந்துட்டாரு, முதல்ல ரூமுக்கு வா. சரி சரி வரமா. மா, அப்பா வந்த உடனே காசை வாங்கி வச்சிருமா, காலையில தூங்கிட்டு இருப்பாரு. சரிடி வா. இதுதான் சரியான நேரம். எல்லாரும் ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. மலரு, இனிமே ஊர் உலகத்துல நம்மள யாராலும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் புருஷே பொண்டாட்டி. அச்சுச்சோ, என் செல்ல பொண்டாட்டிக்கு இருமல் வந்துருச்சா? தண்ணி எடுத்துட்டு வரடி பாட்டு. நடக்காது. இந்த ஜென்மம் மட்டும் இல்லமா, இனிமே வர்ற 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். இல்ல சொட்ட, இன்னைக்கு நீ அடி வாங்காம கிளம்ப மாட்டா நினைக்கிறேன். தொடப்பத்தை இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? மலரு, கட்டின புருஷனை தொடப்பத்தால அடிக்க கூடாதுமா? ஏ லூசே, நீ என்ன எனக்கு தாலியா கட்டி இருக்க? புருஷன் புருஷன் புராணம் பாடிட்டு இருக்க. ஆமாண்டி, நான் உனக்கு தாலி தான் கட்டி இருக்கேன். ஏன்னா கிறுக்கு பயல, உண்மையிலே தாலி கட்டி வச்சிருக்கா? உனக்கு கிறுக்க பிடிச்சிருக்கு சொட்ட. ஆமாண்டி, உன் மேல நான் கிருக்கா தான் இருக்கேன். நானும் உன்கிட்ட எவ்வளவோ லவ் ப்ரோபோஸ் பண்ணி பார்த்தேன்டி, வேலைக்கே ஆகல. அதான் தாலிய கட்டிட்டேன். உன்ன என்ன பண்றேன்னு பாரு. அலரு, என் மேல உனக்கு கோபம் இருக்குந்தா? என்ன திட்டு அடி உத, இந்த 4 செவத்துக்குள்ள தானே நான் வாங்கிக்கிறேன். காதலுக்கு வயசே இல்லடி, உனக்கு அது புரியாதா? வெளிநாட்டுல எல்லாம் இந்த வயசுல தாண்டி கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்பா, நீ அந்த வெளிநாட்டுக்கே போய் தொலைய வேண்டியதானே, எதுக்குல என் உயிரை வந்து வாங்குறா? மலரு, உலகத்துல எனக்கு யாரையுமே பிடிக்கல, உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. மலரு, பிளீஸ் புரிஞ்சுக்கோ. சொட்ட, எனக்கு உலகத்துல எல்லாரையும் பிடிச்சிருக்கு, ஆனா உன்னை மட்டும் எனக்கு பிடிக்கல பிடிக்கல. எங்களை மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்கதான் பிடிக்கும். அடச்சி கெழட்டு பயல, உன்ன என்ன பண்றேன்னு பாரு. தாலி கட்டிட்டா நீ எனக்கு புருஷனா? நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவனா? செல்லம், நீ திட்டுறது கூட என்ன கொஞ்சம் மாதிரியே இருக்குடி. இருக்கு கலட்டு பயல, உன்ன பிஞ்ச தொடப்பத்தாலையும் சாணிய முக்கிட செருப்பாலையும் அடிச்சேன்னு வையன். உனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் தெளிஞ்சிரு கிறுக்கு பயல. செல்லம், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அடுத்தடுத்த ஃபியூச்சர் பிளான பத்தி யோசிப்போம். சூடுகாட்டுக்கு போற வயசுல இவளுக்கு ஃபியூச்சரா பிளானா? போ கல்லறையில உட்கார்ந்து யோசி. மலரு, மலரு, ஏன் மலரு தாலியை தூக்கி எரிஞ்சிட்ட?
மலரு மலரு, இது என்ன கனவா? என்ன மலரு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஒரு நிமிஷத்துல எல்லாமே வீணா போச்சம்மா. நான் கட்டின தாலிய நீ தூக்கி எரிஞ்சிட்டல. ஆனா ஒண்ணு மலரு, என் மனசுல இருந்து மட்டும் ஒண்ண யாராலும் தூக்கி எறிய முடியாது. கனவுல தானே மலரு, நான் கட்டின தாலிய நீ தூக்கி எரிஞ்சிட்ட. ஆனா நிஜத்துல நான் உனக்கு எப்படி தாலி கட்டுறேன்னு மட்டும் பாரு. என்னைக்கு இருந்தாலும் நீ தாண்டி என் ஜோடி. என்ன எல்லாரும் தூங்க போறீங்களா? பிறவு மணி 10 மணி ஆகுது, தூங்காம இருந்துட்டு உங்களுக்கு சோறா பொங்கி தரணும். சே, பிள்ளைல எல்லாம் இடம் இல்லாம இங்க படுத்து கிடக்காவில, சங்கடமா இருக்க. ஆமா தான், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லா பிள்ளைல வந்த உடனே பிள்ளைகள் குட்டிகள்ன்னு கூட்டம் ரொம்ப ஆயிருது பாத்தீங்களா, சங்கடமா இருக்கு. படுக்க மேல 2 ரூம் கட்டி விடுங்கல. சரி, எனக்கும் மேல 2 ரூம் கட்டி விடலாம்னு ஆசையாதான் இருக்கு. சரி பாப்போம். அப்படியா, சின்ன பிள்ளை திவ்யா அவிய கீழே படுக்க மாட்டாளாமோ? போய் பாக்குறேன். என்னங்க நைட் நேரங்க சும்மா சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். பாவம் ஸ்ரீதேவி அம்மா வேற வயசானவங்க, மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்கங்க, எழுப்பிட்டு இருக்காதீங்க. சிவானி இங்க படுத்துக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆமா மாமா, எனக்கும் இங்க படுக்கிறது பிடிச்சிருக்கு மாமா. எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி விடுங்கதா, 2 நாள் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போறோம். சோஃபா வேணா சும்மா தான் கிடக்கு, அதுல வேணா வந்து படுத்துக்கிறீங்களா? ஆமா, இவ்வளவு பொம்பளை இருக்கீல, நீங்க பேசிக்கிட்டே இருப்பீல, எங்க தூங்க விடுவிய? காலையில எனக்கு ஆபீஸுக்கு போனப்பா, நான் மேலேயே போய் படுத்துக்கிறேன். என்னங்க பேசுனதெல்லாம் போதும், போய் குளிங்க, லேட் ஆகுதுல. சரிடி.